வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே ஆக்கிரமிப்பாளர்களால் அழிக்கப்பட்ட 25 ஏக்கர் வனப்பகுதியை தனி மனிதனாக துணிந்து போராடி மீட்டு அரசு உதவியுடன் 7000 மரங்களையும் நட்டு காடாக மலர வைத்துள்ளார் ஒரு பட்டதாரி இளைஞர். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த இடம் குடியாத்தத்தை அடுத்த உள்ளி கிராமத்தில் பாலாற்றின் கரையோர பகுதி. இங்கு 30 ஆண்டுகளுக்கு முன் 25 ஏக்கர் பரப்பளவில் குறுங்காடு இருந்தது. காலப்போக்கில் ஆக்கிரமிக்கப்பட்டு மணல் சுரண்டும் இடமாக மாறியது. உள்ளிக்கு அருகே வாத்தியார்பட்டியைச் சேர்ந்த ஸ்ரீகாந்த் என்ற இளைஞர் மூளைச்சாவு அடைந்த அண்ணனின் நினைவாக மரம் வளர்க்கத் தொடங்கிய நிலையில் தனது பால்யகால குறுங்காட்டை மீட்பதற்காக சினிமா இயக்குநராகும் கனவுகளை கைவிட்டு களமிறங்கினார். அப்போ இருந்த மரங்களோ விலங்குகளோ பறவைகளோ இப்போ எதுவுமே இல்லை. நான் படித்தேன், நான் ஸ்கூல் போன வழியில் இருந்து எதுவுமே இல்லை, என்னால் பார்க்க முடியல. அது கண்ணதில் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, அழிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கு எதாவது செல் போகணும், இந்த இயற்கையாக நம்ம எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு மரநட அண்ணோட நினைவாக முதல்ல வந்து 2018 முதல்ல ஒரு 1000 மரங்கள் நட்டு பராமரிச்சுட்டு வந்தேன். நான் பேருக்கு அது நடணும்னு கவுண்ட்டுக்காக நடணும் இல்லாமல் அதை நட்டு பராமரிச்சுட்டு வந்தேன். இவருக்கு மாவட்ட ஆட்சியர் சண்முகசுந்தரம் உதவியதை அடுத்து ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டு தற்போது 6500 மரக்கன்றுகளை நட்டு அரசு உதவியுடன் ஸ்ரீகாந்த் பராமரித்து வருகிறார். கலெக்டர் சார் கூப்பிட்டு என்னை அப்ரிஷியேட் பண்ணார். 2020 என் கூட பிடி ஆஃபீஸ்லேருந்து அவங்க எனக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. இது சம்மந்தமாக நான் என்ன கோரிக்கை வச்சாலும் அவங்களுக்கு உடனே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் என்னோட வெளிப்பில் இருக்க காசை போட்டு தான் நான் இது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். வர வாரம் இப்போது 20 எனக்கு வந்து என்ஆர்ஜிஎஸ் ஆளுங்க 100 நாள் வேலை செய்யறவங்க வந்து இதுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு நாளைக்கு 30 பேர் விட்டுறாங்க. அதில் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. 30 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததைப் போல காடு உருப்பெற வேண்டும், பறவைகள் மீண்டும் திரும்ப வேண்டும், ஆக்கிரமிப்புகள் நடக்காத வகையில் பாதுகாப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதுதான் தனது லட்சியம் என்கிறார் இவர். அழிஞ்சு போன காட்டை திரும்ப மீட்டெடுக்கணும், அழிஞ்சு போன மரங்களை திரும்பவும் மீட்டெடுக்கணும். பறவைகளாக இருந்த இந்த மரத்தை நம்பி இருந்த பறவைகள் எல்லாமே அழிஞ்சிட்டு வருது. அதை திரும்ப எல்லாமே மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக இந்த இடத்துல திரும்ப காடு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கேன். காடுகளை மீட்டெடுக்கும் இந்த இளைஞரின் முயற்சி மேலும் இளம் தலைமுறையினருக்கு ஒரு முன்னுதாரணமாகவும் ஊக்கமாகவும் இருக்கும் என்பதில் ஐயமில்லை. புதிய தலைமுறைக்காக வேலூரில் இருந்து குமரவேல்.